Hey guys, welcome back to our channel Kyle 92 Riders. Kyle 92 Riders. இப்போ இந்த இடம் பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இது எந்த இடம் அப்படிங்கிறது. நம்ம திருப்பூர் மோகன் அவர்களுடைய ஷெட்டு, அதோடைய பின்பக்கத்தில் நிற்கிறேன். ஏன் வந்திருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருந்த நம்மளுடைய i20 அந்த காரை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை, ஒரு முடிவு. அந்த முடிவு எடுத்தாச்சு. ஸோ அந்த முடிவு எடுத்துகிட்டு நம்ம எங்கே போவோம், மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்க மாட்டோம், நம்ம நேராக மோகன் அண்ணன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். பார்த்துடுங்க, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் நிற்கிது இங்கே. இதில் ஒரு கார், நம்ம கார் நிற்கிதா அப்படின்னா இல்லை, இதில் இல்லை, நம்ம கார் வந்து உள்ளே நிற்கிது. என்னடா இப்போ என்ன உனக்கு சேல் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சிறு சில மன கஷ்டங்கள். வண்டி வந்து வழக்கமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் தான் ஒரு வண்டி வச்சுக்கிடுவேங்க. அதுக்கு மேலே ஏன் வச்சுக்கிட மாட்டேன்னா, பணக்கொழுப்புலாம் கிடையாது, பணம்லாம் கிடையாது. அந்த அதுக்கு மேலே அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தோணாது, ஏதாவது போகும் வரும் மெயின்டெனன்ஸ் பண்ண தோணாது. இது வந்து 3 வருஷம் தான் ஆகுது, 2000 வாங்கின வண்டி 2023, ஒரு 3.5 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். வண்டி கம்மியாக தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனாலும் அந்த காரை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த யோசனை அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து வண்டியை இங்கே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். அது ஒரு எடுக்க வேண்டாம், இந்த விஷயத்தை நம்ம வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ண வேண்டாம். என்ன லைஃப்பில் நடக்குமோ அதை பாசிட்டிவாக நடக்கிறது மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் வேறு வழியில் எனக்கு இந்த வண்டியை பிரிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோக்குள்ளே ஏன்னா ஒரு சின்ன விஷயம், நான் i10 வச்சுருந்தேன், இதுக்கு முன்னாடி ஹூண்டாய் i10 வச்சுருந்தேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி அந்த வண்டி ஓட்டினேன். ஸோ அந்த வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம i20 வாங்கினேன். i10 வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் i20 வாங்கினேன். i20 பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது அவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமான காரில் ஒன்றா மாறலை. சரி, ஏதோ நம்ம அடுத்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் மாற்றினேன். 1.2 cc இன்ஜின் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்போது அந்த வண்டியில் நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் ஈடுபாடு வரல. ஆனால் அந்த 3 வருஷத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ரொம்ப மனசுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம ஃபேமிலியில் ஒரு நண்பராக மாறிடுச்சு. நம்ம அதை தொட்டு கழுவும் போது, துடைக்கும் போது, எல்லாமே வந்து அதை நம்ம ரசித்து ருசித்து பண்ணும்போது அது வண்டி நம்ம ஃபேமிலியில் ஒரு வண்டி ஆகிப்போச்சு. இப்போ அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆறுதல் யார் கொடுப்பா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பாதி உடம்பு வந்து மனசில் வந்து பாரம் பாதி குறையும். அந்த பாதி பாரம் குறைஞ்சதோடு நம்ம வந்து அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ஒரு மன அமைதி ஏற்படுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க, நம்ம வண்டி எப்படி இருக்குது என்னங்கிறத லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக, நம்ம வாழ்ந்த வீடு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன். இங்கே என்ன வண்டியெலாம் இருக்குது பற்றிலாம், அண்ணன் வந்து வெறித்தனமான ஒரு கார் டெக்கரேஷன் பண்ணுற ஆள், அதில் இந்த அம்பாஸ்டர். ஏன்னா கண்ணாடிலாம் திறந்து கிடக்கு, இது ரெடி பண்ணுற மாதிரி இல்லையா? ஐயா அப்பா எவ்வளோ தூசி, இதெல்லாம் என்ன மாதிரி வண்டி, இதெல்லாம் இப்படி கண்ணாடி திறந்து போட்டிருக்கலாமா? வந்தவங்க ரெடி பண்ண, கொடுத்தவங்க ரெடி பண்ண இப்போ விருப்பம் இல்லையான்னு தெரியல, சமயம் நிற்கல. அப்புறம் இதேமாரி ஓல்டு 800, இப்போ உள்ள 800க்கெலாம் முன் மாதிரிங்க, ஆரம்பத்தில் வந்து 800 அந்த ஒரு கார் ஒன்று. இதெல்லாமே லேட்டஸ்ட்டு, சுற்றி இருக்கிறதா அங்கே உள்ள ஹோண்டா சிவிக்கு, இது ஒரு ஹோண்டா சிவிக்கு, இங்கே ஒரு ஹோண்டா ஸ்வீக் இருக்குது பாருங்களேன். இந்த கலரில் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ இப்போ வந்திருக்குதுல, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பிஎம்டபிள்யூ நம்ம நாகர்கோயிலில் ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அது ஒரு நாள் ரிவ்யூ கிடச்சிதுன்னா போடு, எடுத்து போடுவோம் சரிங்களா. இந்த வீடியோவை அந்த நண்பர் பார்த்துட்டு இருந்தார்னா, பெட்ரிக்கண்ணா உங்கள் காரை எனக்கு கொஞ்சம் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு கொடுங்க, பிஎம்டபிள்யூ சூப்பராக இருக்கும் அந்த காரு. அதே கலரில் இங்கே ஒரு ஹோண்டா சிவிக் நிற்கு, சிவிக்கா ஹோண்டா சிட்டியா, ஹோண்டா சிட்டி நிற்குதுங்க, நிற்கிது நம்ம வண்டி. ஆக்சுவலி வேலை பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் சில சர்வீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்போன்ட்டு. இங்கே தான் நம்ம டானன் இருக்காப்பில். வணக்கம் 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 வணக்கம். உங்கள் வண்டியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். உங்கள் இந்த வண்டியில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே, ஆமாம், 3 வருஷமாக இதுக்குள்ளே தான் கொடுத்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த வண்டியை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதில் நான் வந்து உங்களுக்கு சுடுதண்ணீரை மட்டும் தான் பார்க்க முடியும், பார்க்கணும். ஆமாம், இதில் ஆனந்த கண்ணீர் கிடையாது, ஏன்னா ரேடியேட்டரில் சுடுதண்ணி இருக்குல்ல, ஆமாம், அதனால சுடுதண்ணி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க, வண்டியை வண்டியை தான் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு உங்களுக்கு எதாவது நல்லா பெரிய வண்டி வாங்கல எஸ்யூவி அந்த மாதிரி எதாவது, சரியா? அவ்வளோதான். ஆனால் என்கிட்ட காசு இல்லைண்ண, காசு டியூ போட்டுக்கலாம். டியூ போடுறதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்கிட மாட்டானா, என்னைய வேணால் வடகமான வச்சுக்கிட்டு வண்டி வேணால் வாங்கிக்க, என்கிட்டலாம் காசு கேட்காதப்பா. அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி எடுக்கலாம் விடுங்க.
கொஞ்ச நாள் கார் இல்லாம தான் இருக்கணும், வேற வழி இல்லை. என்னன்னு கார் இல்லாம நான் படுற கஷ்டத்தை எப்படிதான் நான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. ஆனா திருச்செந்தூர்ல இருந்துகிட்டு உங்ககிட்ட வந்து கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஈர்ப்பு வச்சிருக்கீங்க. ஈர்ப்பு என்ன அது? ஈர்ப்பு அது என்ன இருப்புன்னு தெரியல. நம்ம டீமும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சரி வண்டி ஏதாவது யூஸ் கார் போடுங்க போடுங்கன்னு. சரி அதனால உங்கள் வண்டி போட்டுருவோம் அப்படின்னு போட்டு சேல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு. உங்களை பிள்ளையார் சொல்லி முதல் வண்டி பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் சொல்லி உங்கள் வண்டி தான் முதல் முதல் போட்டு நான் வைக்கிறேன் சேல் பண்ணுறேன். போயிடுமா வண்டி வித்துருமா? வண்டி வித்துருவோம். ரைட் ரைட். சொன்னா அதான் யார்கிட்ட கொண்டு விட்டுருக்கோம்? என்னையா கேள்வி இது? கிரிக்கெத்தனமா? யார்கிட்ட கொண்டு விட்டுருக்க நீ? பாரு டிஎம்எஃப் கேரப் கேரப் டிஎம்எஃப் அடமானம் வச்சிருக்கு வண்டியை. கரெக்ட். ஆமாம், இது வந்து எனக்கு உண்மையில் இது வந்து நல்ல வண்டி, எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து அடுத்து அப்கிரேடு பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா சரி ரைட்டு கொஞ்சம் மாற்றுவோமே அப்படிங்கிற ஒரு ஆசை. வண்டி மட்டும் தான் மாற்ற முடியும். சில பல ஆப்ஷன்ஸ் இல்லை, ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வண்டி சொன்னீங்களா பைக்கு சொன்னீங்களா? ரெண்டு பேரும் சொன்னேன். ஒரு ரெண்டு பேரும் சொன்னீங்க, இதெல்லாம் வேண்டாம் மாற்றிக்கலாம். வேறு வழி இல்லைங்க, நம்மளாம் வெளிநாட்டில் பிறந்திருக்கணும், உள்நாட்டில் பிறந்துக்கிட்டு போடாத பார்த்து. இல்லை அப்படிலாம் இல்லை, ரைட்டு விட்டுட்டு போகிறேனே. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, நல்லபடியாக வண்டியை வந்து பார்த்துட்டு சேல் பண்ணி கொடுங்க. அப்படியே கொஞ்சம் சேல் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. சரி, நம்ம வண்டி வந்து யார்ட்டையும் கொடுக்கலங்க, அண்ணன்ட்ட கொடுத்துருக்கேன். அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து கிளம்புவோம். அப்படியே வண்டியை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டை நாங்கள் வாழ்ந்த வீடு கடைசியாக பார்த்துட்டு வரையான்னு சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி அப்படியே ஸ்டேரிங்கில் உட்காந்து ஒரு தொட்டு பார்த்து எங்கேயாச்சும் மூச்சுக்கு விட்டுறாதீங்க. சிவாஜி கணேசன் அந்த படத்தில் மூச்சு விட்டுருவாரு. ஐயோ படகு வேறையா, அவ்வளோ வயசு பிடிச்சி அப்படியே விழுந்துருவாரு. ஒரு வண்டிக்காகலாம் இப்படி விழ மாட்டேங்க நான். அந்த அளவுக்கு நமக்கு பவர் இல்லாமல் இல்லை, நம்மளது கரும்புலி மேலே தான் பவர். கரும்பு கரும்புலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் இந்த கட்டையில் ஜீவன் போகாது. சூப்பர் போயிடும். அன்பே ஆருயிரே, உன்னை பிரிய நேரம் வந்து விட்டதே. எவ்வளவோ சோகங்களையோ சுகங்களையோ இந்த வண்டி சுமந்துருக்குங்க. என் மனைவி கூட நான் பேசிக்கிட்டு இருந்த பல நேரங்களை இதுதான் வந்து, இதுக்கு தான் தெரியும் என் மனைவிக்கும் எனக்கும் உண்டான சீக்ரெட்ஸ்லாம். நிறைய விஷயங்கள் காரில் உட்காந்தா பேசுவோம். அந்த மாதிரி ஒரு அருமையான வண்டி. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கிடையாதுங்க. யாருக்கும் வந்து இது வந்து பெரிய ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கணும். உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காரில் செட் இல்லாமல் ஓட்டுற ஒரே ஆள் நான் தான். என்னென்னா எனக்கு வந்து சவுண்டு ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கிறது பிடிக்கும், அது நின்றுட்டு இருந்து கேட்குறது பிடிக்கும். ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு வண்டி மியூசிக் என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது டும்மு டும்மு டும்முன்னு அடிச்சுட்டு இருந்தால் எனக்கு கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்கிறது ஒரு பக்கம், அது வந்து கொஞ்சம் நேரத்தில் தலைவலி வந்துடும் எனக்கு. அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. மைல்டாக அதே ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சுனாலும் மைல்டாக வச்சு ஓட்டுவேன். ஆனால் இதுக்கு அது எதுக்கு மைல்டாக வச்சு ஓட்டணும் அப்படின்ட்டு செல்ஃபோனில் பாட்டை போட்டுட்டு இந்த டேஷ்போர்டில் போட்டு விட்ருவேன். அது பாட்டுக்கு பழைய பாடல்கள் இளையராஜா பாடல்கள் தான். அதனால் இப்போ நான் இது வரைக்கும் செட்டு வைக்கலை. இப்போ வண்டியில் வந்து ஒரு சில வேலைகள் பார்த்து தான் நாங்கள் விற்கிறோம் பார்த்துடுங்க. ஏன்னா அப்படியே விற்றுறக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா டயர் நான் ஆல்ரெடி மாற்றிட்டேன். நான் லாஸ்ட்டாக சென்னைக்கு போயிருந்தேன் ஃபேமிலி ட்ரிப்பு, அப்போ வந்து டயர் ஃபுல்லாக மாற்றிருந்தேன். ஒரு வீடியோவே தனியாக போட்டிருப்பேன், டயர் கம்ப்ளீட்டாகவே மாற்றிட்டேன் நாலு டயரையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் சர்வீஸ். இப்போ வந்து நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து இப்போ திருப்பூருக்கு வரும்போது ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆயில் சர்வீஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 6,150 என்னவோ பில்லு வந்துச்சு. இதில் வந்து ஆயில் சர்வீஸு, ஆயிலு, அப்புறம் அந்த அது என்னது ஸ்பார்க் ப்ளக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் மாற்றிருந்தேன். ஸோ அதனால் 6,000 பில்லு வந்துச்சு. அப்புறம் சீட்டு கவர் எல்லாமே நல்லதாக இருக்குது, ஸோ அதனால் மாற்றலை. வெளியில் வந்து ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வண்டி கொடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊர் நான் வந்து அவுட்டரில் வெயிட் வெளியில் தான் நிறுத்துவேன். ஸோ வெளியில் நிறுத்தினதுனால வெயில் பட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதனால் பாலிஷிங் பண்ணியும் அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. அதே மாதிரி செட்டு போட்டு கொடுக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. அது அண்ணன் தான் சொல்லுவாங்க, செட்டு போட்டு நம்ம கொடுப்போமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது அண்ணன் தான் சொல்லுவாப்பில். ஸோ அண்ணன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த இதுக்கு பின்னாடி வந்து என் பிள்ளையில அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. எத்தனையோ வீடியோ அந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன், இந்த ஸ்டேரிங் வீல்லேருந்து. அப்போ வந்து பின்னாடி இருந்து என் பிள்ளைகள் அப்படியே அலங்காட்டிகிட்டே இருப்பாவே. இந்த சீட்டில் என் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருப்பா, அது கேமராவே பார்க்க மாட்டேன். அப்படியே நவுண்டு இப்படியே என்னமோ யதார்த்தமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படியே எங்கள் ஃபேமிலியோடைய பெட்ரூம் மாதிரி இது. இந்த பெட்ரூமில் வந்து இந்த நினைவுகள் எல்லாத்தையும் நான் ஒரு ஷிக் அப்படிங்கிறவள மறக்கடிச்சிட்டு இந்த நினைவுகள் எல்லாம் அழிச்சிட்டு இன்னொருத்தருக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு லிவிங் ரூமாக நம்ம கொடுத்துட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ உண்டாய் I20 வெள்ளைப்புறா. இதுக்கு வந்து வெள்ளைப்புறான்னு நான் சில டைம் சொல்லுவேன். ஏன்னா வெள்ளை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி I10 வந்து வெள்ளை கலர் தான். ஸோ அதனால் வெள்ளைப்புறா அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக சொல்லுவேன்.
இப்போ வெள்ளை புறாவை நம்ம விட்டுட்டு போக போகிறோம். நம்ம வண்டிக்கு வந்து இப்போ தான் அலாய் வீலும் மாட்டின்றேன், அதாவது அலாய் வீல் போடலான்னு ஒரு ஆசைப்பட்டேன் பட் போட முடியல. அதனால் இந்த வீல் கப்பு வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் நல்லா இல்லை, ஸோ இது நல்லா அழகாக பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணே. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அண்ணன் வந்து வீடியோ எடுத்து போட்டு விட்ருவோம், அது ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காப்புல. என்ன பிஸ்னஸ்ஸானா இந்த மாதிரி வண்டிகளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்க தெரிஞ்சவங்க டிஎம்எஃப் இவங்க எல்லாமே வந்து இந்த வண்டிகள் யாராவது சேல் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த வண்டிகளை அவர் வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூ மாதிரி போட்டு அந்த வண்டியை சுற்றி காட்டி அந்த வண்டி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் சுச்சுவேஷனில் காட்டி வீடியோ போட்டு அந்த வண்டியை நம்ம டிஎம்எஃப்கிட்டே விற்கலாம் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. அதை தான் வந்து அவர் வீடியோவில் போடுவாப்பில், ஆல்ரெடி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு எப்போ எடிட் பண்ணி போட போகிறேன்னு தெரில. இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோ சுத்தமாக போடுறதில்ல, இது ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாமே பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இது சும்மா சிம்பிளாக நம்ம வந்து நம்ம வண்டியை கொடுக்க போகிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். நான் இந்த வீடியோ போடுவேனா மாட்டேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை டைம் இருந்துச்சு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் போட்டு விட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிறதுலாம் ஒரு பிளான் இருக்குது, மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் முடிஞ்சால் இல்லைனா அடுத்து ஒன்று ரெண்டு வீடியோ தாண்டி கழித்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன கார் வாங்க போகிறோம் இல்லை பைக் வாங்க போகிறோமாங்கிற விஷயத்த எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.